Welcome everyone. Welcome to Object Oriented Programming with C++ Playlist. So, in this video, we will talk about single inheritance in C++. Already, what is inheritance? What is the use of it? We have seen in a previous lecture. So, if you look at the section, continue the video. So, if you look at inheritance, what is the use of it? So inheritance அப்படிங்கற பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாதான் சோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ஒரு கிளாஸ் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் அதுல இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இன்னொரு கிளாஸ்ல அப்படியே ரீயூஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன் இல்ல அதுல இருக்குறதை ரீயூஸ் பண்றோம் ப்ளஸ் அப்போ அடிஷனலா சம் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம ப்ரோகிராமிங் பண்ணனும் அப்படினா அதுக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கற கான்செப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோகிராமிங்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் So what is single inheritance அப்படினா single inheritance அப்படிங்கிறது ஒரு type of inheritance இங்க வந்து என்ன அப்படினா எப்படி இன்ஹெரிட் பண்ண போறோம் எத்தனை கிளாसेस யூஸ் பண்ண போறோம் இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஓல்ட் கிளாஸ் ஒரு நியூ கிளாஸ் அப்படி மட்டும் கிடையாது நான் எத்தனை கிளாसेस சொன்னாலும் நான் programming-ல யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்ன type of inheritance இருக்கு அது எப்படி நம்ம இன்ஹெரிட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த types வந்து அதை டிசைட் பண்ணுது இங்க வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு கிளாஸ் தான் One வந்து அப்படினு பாத்தீங்கன்னா ஏ அப்படினு சொல்லி ஒரு கிளாஸ் இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா parent class அப்படினு சொல்றோம் இந்த கிளாஸ்ல ஆல்ரெடி சம் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ரைட் பண்ணி வச்சிருக்கோம் அத வந்து நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படினா அந்த b அப்படிங்கற கிளாஸ்ல வந்து நான் யூஸ் பண்ண போறேன் அப்ப இது நான் என்ன செய்றேன் அப்படினு கேட்டிங்கனா just I am inheriting inherit பண்றதனால தான் நம்மளால என்ன செய்ய முடியுது b அப்படிங்கற கிளாஸ்ல a உடைய டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வர முடியுது இதுதான் வந்து single inheritance அப்படி சொல்றோம் C++ பொறுத்த வரைக்கும் இந்த parent class அப்படிங்கறத நாம என்னன்னு சொல்றோம் அப்படிங்கறீங்கனா base class அப்படினு சொல்றோம் இது எந்த classல இருந்து access பண்ண போறோம் எந்த classல அதை reuse பண்றோம் அப்படிங்கோ அந்த class வந்து child class or derived class அப்படினு சொல்றோம் அப்ப இது எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறது ஒரு example program இருக்கு அந்த programல நாம என்ன செய்வோம் discuss பண்ணுவோம் So, இங்க அதே மாதிரி இப்ப நம்ம பேசுற மாதிரியே ரெண்டு கிளாஸ் நான் யூஸ் பண்ண போறேன் சோ ஃபர்ஸ்ட் அந்த நம்ம டயகிராம் படியே என்ன செஞ்சுக்கணும் டிரா பண்ணிக்கிறோம் சோ இது வந்து a அப்படின ஒரு கிளாஸ் ஓகே இந்த கிளாஸ பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டيز நான் வச்சிருக்கேன் அப்படிங்கறீங்கனா டேட்டா மெம்பர்ஸ் கிடையாது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வச்சிருக்கேன் சோ அந்த மெம்பர் ஃபங்க்ஷனோட நேம் வந்து parent ஒரே ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் தான் இன்னொரு கிளாஸ் நான் இங்க ரைட் பண்றேன் b நம்ம ரெண்டு கிளாஸ் வந்து இங்க யூஸ் பண்றோம் ஓகே சோ இதுல என்னோட எய்ம் வந்து என்ன அப்படிங்க கேட்டினா a அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் நான் bங்கற இன்னொரு கிளாஸ்ல ரீயூஸ் பண்ணனும் நினைக்கிறேன் அப்ப ரீயூஸ் பண்ணனும்ங்கறத காரண நான் என்ன செய்ய போறேன் அப்படினா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கற கான்செப்டே நான் வரேன் அப்ப இன்ஹெரிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது aங்கற கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டيز எல்லாமே எனக்கு bங்கற கிளாஸ்க்கு வந்துருது அப்ப இந்த bங்கற கிளாஸ்ல என்ன இருக்கும் a கிளாஸோட ப்ராப்பர்ட்டيزும் அடிஷனலா சேர்ந்து இருக்கும் அப்ப a கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் தி பேரண்ட் அப்படிங்கிறது எங்க வந்துரும் bங்கற கிளாஸ்க்கு வந்துரும் ஏனா நம்ம இன்ஹெரிட் பண்ணிருக்கோம் இப்போ இந்த கான்செப்ட் படி a அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது பேஸ் கிளாஸ் இந்த b அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி டைரக்ட் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் ஆர் இது வந்து என்ன சொல்றோம் சைல்ட் கிளாஸ் சோ மெயின்ல இருந்தா எப்பயுமே ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகும் தெரியும் சோ மெயின்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படினா டெரைவ்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெரைவ்ட் கிளாஸ் அந்த லாஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய கிளாஸ்க்கு எல்லா ப்ராப்பர்ட்டيزும் இன்ஹெரிட் ஆயி வந்துரும் அப்ப நம்ம எங்க இருந்து அக்சஸ் பண்ணா போதும் டெரைவ்ட் கிளாஸ்ல இருந்து அக்சஸ் பண்ணா போதும் சோ டெரைவ்ட் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் ob அப்படிங்கற நேம்ல சோ ob.parent b கிளாஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் ob.parent னு கொடுத்தா parentங்கிறது எந்த கிளாஸ்ோட ப்ராப்பர்ட்டி a அப்படிங்கற பேஸ் கிளாஸ் உடைய ப்ராப்பர்ட்டி அது இன்ஹெரிட் ஆயி டைரக்ட் கிளாஸ் வந்தனால நம்மளால என்ன செய்ய முடியுது அக்சஸ் பண்ண முடியும் சோ அப்ப ob.parent னு கொடுத்தானே parent அப்படிங்கறத நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது அவுட்புட்ல வரும்போது எப்படி வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் parent கிளாஸ் அதுல உள்ள இருக்குறது அப்படியே பிரிண்ட் ஆகும் parent கிளாஸ் அப்படி பிரிண்ட் ஆயிட்டு கிளாஸ் a சோ அவுட்புட்ல இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் ndl கொடுத்திருக்கு அப்ப அடுத்த லைன் ob.child ob.child கொடுத்தானே child அப்படிங்கற இந்த டைரக்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும் ஓபிங்கிறது டைரக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஸோ டைரக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு டைரக்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தட் தான் அக்சஸ் பண்றோம் இது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது நார்மலா கால் ஆகிற மாதிரி என்ன செஞ்சிடும் இட் இஸ் ஈஸியா காலிங் ஆயிரும்
So child class அப்படினு போட்டு class B இதுவும் ஈஸியா பிரிண்ட் ஆச்சு. So மெயின்ல இருந்து நம்ம கால் பண்றது எல்லாமே நம்ம நார்மலா ஒரு கிளாஸ் வச்சு எப்படி மெத்தட் அக்சஸ் பண்றோம் அப்படிங்கறதான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், டெரைவ்ட் கிளாஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை அக்சஸ் பண்றோம். எப்படி இன்ஹெரிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சின்டெக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ், கிளாஸோட நேம் ஏ, இந்த கிளாஸுடைய ஓப்பனிங் க்ளோஸிங் இந்த இருக்கு. கிளாஸ் பி புதுசாக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கோலன் வச்சு ஒரு அக்சஸ் மாடிஃபையர் சொல்கிறோம், பப்ளிக் கொடுத்துட்டு ஏ. இது வந்து எந்த கிளாஸை நீங்கள் இன்ஹெரிட் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸுடைய நேம். எப்படி இன்ஹெரிட் பண்ணுறீங்க? நம்ம அக்சஸ் மாடிஃபையர்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். என்ன மோட் ஆஃப் டெரிவேஷன் பண்ணுறோம்? பப்ளிக் பண்ணால் எப்படி எப்படி இன்ஹெரிட் ஆகும், ப்ரைவேட் கொடுத்தா எப்படி இன்ஹெரிட் ஆகும், ப்ரொடெக்டட் கொடுத்தா எப்படி இன்ஹெரிட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரீவியஸாக அக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படிங்கிற லெக்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ பப்ளிக் டெரிவேஷனில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஆயிரும், இங்கே வரும்போது டெரைவ்ட் கிளாஸ்க்கு பப்ளிக்காக வந்துடும். அப்போ இங்கே பப்ளிக்கில் இருக்கக்கூடிய பேரண்ட் அப்படிங்கிறது டெரைவ்ட் கிளாஸ்லையும் பப்ளிக்கில் தான் இருக்கும். அப்போ ஏ கிளாஸ் வந்து நான் பப்ளிக் டெரிவேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல பப்ளிக்கில் என்ன செஞ்சிடுறேன், என்னுடைய மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஹெரிட் ஆகி வந்துடும். இதுதான் இதுக்குரிய மீனிங். ஸோ இதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இன் சி ப்ளஸ் ப்ளஸ். இப்போ ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஏங்கிறது பேரண்ட் கிளாஸ் ஆர் பேஸ் கிளாஸ், பிங்கிறது சைல்டு கிளாஸ் ஆர் டைரக்ட் கிளாஸ். இது மூலமாக எப்படி இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சின்டாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதுதான் டைரக்ட் கிளாஸ் எழுதக்கூடிய சின்டாக்ஸ். கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் நேம் கோலன் அக்சஸ் மாடிஃபையர் எப்படி டெரைவ் பண்ணுறோங்கிறது, ஏங்கிறது இந்த பேஸ் கிளாஸுடைய நேம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஏபி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி வந்து ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டெரைவ்ட் கிளாஸ் வச்சு பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை டெரைவ்ட் கிளாஸில் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச்.